ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிரந்தர உறுப்பினராக இந்தியாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்தியா முயற்சி பண்ணுதோ இல்லையோ, இத்தாலியில் இருந்து போப்பாண்டவர் முயற்சி பண்ணுறாரு, கமலா ஹாரிஸை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக உட்கார வச்சிங்கன்னா யூஎன்எஸ்சியில் இந்தியாவுக்கு நிரந்தர அங்கீகாரம் கொடுப்போம், இதெல்லாம் தாண்டி சீனாவுக்கு ஆப்பு வைக்கலாம், தைவானுடைய பிடியை இறுக்கி பிடிக்கலாம், அமெரிக்கா நிச்சயமாக உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும், நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறது தொடர்பாக அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய கட்டளை மல்லிகார்ஜுன கார்கே வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. ஏகப்பட்ட மீட்டிங் நடந்திருக்கு, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். லீ இல் கியூ ஒரு வடகொரிய செய்தியிலிருந்து போயிடலாம். இன்றைக்கி அதிகமான மக்களால் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு செய்தியாக வடகொரியா பற்றிய செய்திகள், எப்பா அந்த கிம்மு பயங்கரமான ஆளாக இருப்பார் போலப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வடகொரியாவை பற்றிய ஒரு செய்தி படிக்கும்போது, ஜூலை மாதம் அங்கே பெரிய வெள்ளம் வந்தது, அந்த வெள்ளத்துக்கு காரணம் வந்து ஒரு 30 அதிகாரிகள் தான் அப்படின்னு குற்றம் சுமத்தப்பட்டது. ஏன்னா வெள்ளம் வர்றது முன்னாடியே தடுக்கணும்ல. இப்போது ஜெயலலிதா பீரியடில் தான் நம்ம சென்னையில் பெரிய வெள்ளம் வந்தது, அப்போது அணையை திறந்து விடலாமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது அதிகாரிகள். ஆனால் ஜெயலலிதாட்ட போய் உக்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அம்மா நைட்டு 12 மணிக்கு மேலே தூங்கிடுச்சு. ஸோ காலையில் தான் விடியும் போது தான் அவங்க எந்திரிச்சதுக்கு பிறகு தகவல் பரிமாறப்படுது, திறந்து விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இஷ்யூ பெரிய அளவில் பேசு பொருளாக மாறினது. இதே மாதிரி வடகொரியாலையும் இந்த 30 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குரல். அந்த நாட்டில் கிம் வந்து அந்த 30 பேருக்கும் மரண தண்டனை விதித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தான் இன்றைக்கி அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. இந்த செய்தியை யார் பரப்புறா அப்படின்னு கேட்டால், வடகொரியா பரப்பலை, தென்கொரியாவினுடைய செய்தி நிறுவனம் சூச்சன் டிவி அப்படின்னு ஒரு டிவியினுடைய ரிப்போர்ட்டு தான் இது. வடகொரியாவினுடைய முன்னாள் ராஜதந்திர நபர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் செய்தி. பட் இது ஃபால்ஸ் நியூஸ் அப்படின்னு வடகொரியா சைடிலிருந்து சொல்கிறாங்க. முன்னாள் யூஎன்எஸ்சியினுடைய தலைவர், ஐக்கிய நாடுகளுடைய நிரந்தர அவையினுடைய தலைவராக இருந்தவர் தான் கிஷோர் மக்வானி. இவர் என்டிடிவிக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு செய்தி ஒன்று இன்டர்வியூவில் கொடுக்குறார். அதில் ஆங்கர் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தான் காட்டுத்தீயாக பரவச்சு. அது என்ன அப்படின்னா, இங்கிலாண்டு யூஎன்எஸ்சியில் நிரந்தர உறுப்பினர் பதவியை வகிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த பதவியை அவங்க ராஜினாமா செய்யணும், இங்கிலாண்டு இருக்கக்கூடிய போஸ்டில் இந்தியாவினுடைய இடத்த கொண்டு போய் இங்கே உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இங்கிலாந்துக்கு பதிலாக இந்தியா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா ஐக்கிய நாடுகளுடைய நிரந்தர உறுப்பினர் சபையில் 5 பேர் தான் உறுப்பினராக இருக்காங்க, நிரந்தர உறுப்பினர்களாக. அது யூஎஸ், யூகே, ஃப்ரான்ஸு, சீனா அண்ட் ரஷ்யா. இந்த 5 நாடுகள் தான் நிரந்தர உறுப்பினர்கள். இவங்க வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கான ரைட்ஸ் உடையவங்க. எந்த ஒரு பில்லு கொண்டு வந்திருந்தாலும் சரி, அது எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லி அந்த பில்லு முக்கியமான பில்லாக இருந்தால் கூட அதை தூக்கி குப்பத்தொட்டியில் போடக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் தான் இந்த நபர்கள். 10 நிரந்தரமற்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, 10 நாடுகள், அதில் இந்தியாவும் ஒன்று. அப்போது நிரந்தரமற்ற அப்படிங்கிற இடத்துல இருந்து நிரந்தரம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எதிர்நோக்கி இந்தியா அடுத்த கட்டமாக நகரப்போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் சொல்லியிருக்கார். இவர் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்களும் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கார். இது பாசிபிளா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் அதுக்கு பாசிட்டிவான ஒரு வைபை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, குறிப்பாக போப்பாண்டவருடைய ஆசிய பயணம் அது ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. போப்பாண்டவருக்கு 87 வயசு ஆகுது, இத்தாலியில் இருக்கார், வீல் சேரில் தான் பயணப்படணும், மக்களை போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு போப்பாண்டவருக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய பஞ்சாயத்தை கூட பெரிய அளவில் பேசாதவர் 12 நாள் ஆசிய பயணம் ட்ராவல் பண்ணுறார். இவ்வளோ வயசில் அவர் ஏன் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும்? இப்போ யூரோப்பியன் யூனியன் அவருக்கு விதித்திருக்கக்கூடிய ரெக்வஸ்ட் என்ன? அதுவும் அவர் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போகிறாருங்கிறது அது ரொம்ப முக்கியமானது. இந்தோனேஷியா, பப்புவா நியூ கினியா, மங்கோலியா,
இந்த இடத்துக்கெல்லாம் அவர் ட்ராவல் பண்ணுறார். இதெல்லாம் சீனாவினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது இந்த இடங்களுக்கெல்லாம் அவர் ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களை மட்டுமல்ல எல்லா மக்களையும் சந்திக்கிறார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. உலகத்தினுடைய சமாதானப்புறா அப்படின்னு அறியப்படக்கூடிய போப்பாண்டவர் இந்த நாடுகளுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறார். அப்போது போப்பாண்டவருடைய ஆசிய பயணம்ங்கிறது ஆசிய நாடுகளில் இருந்து ஒன்றை பிக் பண்ணி எடுத்து அது உலக தலைவர்களாக உருமாற்றுவதற்கான வேலையை செய்ய போகிறான். மோடி இந்தியாவினுடைய தலைவர் அப்படின்னு அறியப்பட்ட காலம் தொட்டு இன்றைக்கி உலகின் முகமாக அவர் மாறிப்போயிருக்கிறார். உலகின் பல்வேறு நாடுகளோடு நெருங்கிய நட்பு வட்டாரத்தை கொண்டிருக்கார். அவரை பற்றி வந்து எல்லா உலக நாடுகளுடைய தலைவர்களுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இப்படியே ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனை வந்து உலக நாடுகள் விரும்புகிறாங்களா இல்லையாங்கிறத இந்திய மக்கள்கிட்டே நான் விட்டுறேன். ஆனால் இந்த உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த நபர்கள் எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸையும் இல்லை முஸ்லீம் பார்ட்டியும் நேரடியாக சந்தித்து வர்றாங்கங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஷாக்கான நியூஸாகவே பார்க்குறேன். கடந்த கால நிகழ்வுகள் அப்படின்னு நான் வரிசையாக பட்டியலிடுறேன். அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்தியாவுக்கான அமெரிக்காவினுடைய தூதர் எரிக் கேட்சடி அப்படிங்கிற நபர், இவர் காங்கிரஸினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை நேரடியாக போய் சந்திக்க போகிறாங்க. சந்தித்து அவங்க சந்திப்பதற்கான ஃபோட்டோஸும் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்கம். இன்னொன்று, அமெரிக்காவினுடைய தூதர்கள் கடந்த மாதம் வந்து நேரடியாக குப்கர் அப்படிங்கிற இல்லத்துக்கு போகிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா காஷ்மீரில் இருக்குது. காஷ்மீரில் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டால், காஷ்மீரில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், ஜம்மு காஷ்மீரில் இந்தியா என்ன பண்ணியிருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எலெக்ஷன்லாம் வரப்போகுது, அது ஒரு புறம். உமர் அப்துல்லாவை நேரடியாக போய் அவர் சந்திச்சிருக்கார் அப்படிங்கிற செய்தி, இதுவும் இடப்பட்ட கேப்பில் நடந்திருக்கு. லாஸ்ட் மந்த்து ஹைதராபாத்தில் வச்சு AIMIM அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜார்தின் ஓவாய்சி இவரை சந்திச்சிருக்காங்க. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான வெளிநாட்டு உறவுகளை பேணி பாதுகாக்கக்கூடிய ஜெனிஃபர் அவர்கள், அவங்க நேரடியாக இங்கே வந்து அவரை சந்திச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அமெரிக்காவிலிருந்து இஸ்லாமிய தலைவர்களை நேரடியாக சந்திக்கிறாங்க. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய மிக முக்கிய தலைவர்களை சந்திச்சுட்டு போகிறாங்க. பிரதமர் மோடி கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவிக்கப் போகிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. பிரிக்ஸில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஈரான் அப்படிங்கிற நாடு டோட்டலாக கமலா ஹாரிஸுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது ஜியோ பாலிட்டிக்ஸை படிக்கும்போது. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் பிரிக்ஸில் இன்னும் அங்கமாக இருக்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்கா, அவங்களும் இந்த யூஎன்எஸ்சியில் ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிரிக்ஸில் இருந்து சைனாவுக்கு போட்டியாக, ரஷ்யாவுக்கு போட்டியாக இன்னொரு நாடை பிக் பண்ணி எடுத்து யூஎன்எஸ்சியில் நிரந்தர உறுப்பினருக்கான போஸ்டிங் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது பல்வேறு நாடுகளுடைய கோரிக்கையாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுக்கான கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? பெரிய அளவில் இதற்கான கருத்து கணிப்புகள்லாம் நடத்தி இந்தியாவுக்கான வாய்ப்பு பெருகி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அட்லாண்டிக் கவுன்சில் இடையில நடத்தி இருக்கக்கூடிய சர்வதேச கருத்து கணிப்பு, இதில் நிரந்தரமற்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 10 நாடுகள், நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 5 நாடுகளோடு சேர்த்து கூடுதலாக நிரந்தர உறுப்பினர்களை சேர்க்கலாமா, அதில் இந்தியாவுக்கு வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஆய்வு பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆய்வில் ஜெர்மன் போட்டிக்கு வருது, நைஜீரியா போட்டிக்கு வருது, சவுத் ஆப்ரிக்கா போட்டிக்கு வருது, ஜப்பான் போட்டிக்கு வருது. இப்படி போட்டியிடக்கூடிய நாடுகளை அப்படியே தகர்த்து மெல்ல மெல்ல இறக்கி விட்டுட்டு இந்தியா கருத்து கணிப்பில் ஃபஸ்ட்டில் வந்து நிற்கிது. யூஎன்எஸ்சியில் சமாதானப்புறவாக ஜனநாயக நாட்டில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு நிரந்தர அங்கீகாரம் கொடுங்க அப்படிங்கிறது தான் அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் வெளியில் வந்து சொல்லுது. ஸோ இந்த முடிவுகளை அமெரிக்கா சீர்தூக்கி பார்த்துருக்கு. உலகின் பல்வேறு நாடுகள் வந்து இந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, இந்தியாவினுடைய ஜனநாயக கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படிங்கிறதுனால வீட்டோ அதிகாரம் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா உலகத்தின் அமைதிங்கிறது அங்கே மீட்டெடுக்கப்படும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. ஆனால் சீனா இதுக்கு பெரிய தடையாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை. சீனாவினுடைய உளவாளி லிண்டாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அவங்களுடைய ஹஸ்பண்ட் பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. அவங்கள FBI கைது பண்ணியிருக்கு அதிரடியாக. இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய செய்தி. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு சங்கிலியாக நீங்கள் கோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையில நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த பஞ்சாயத்தை முடிக்கிறதுக்காக அமெரிக்கா முன்னெடுக்கக்கூடிய அதிநவீன நடவடிக்கை,
சீனாவோடு நெருங்கிய உறவில் இருக்கக்கூடிய மங்கோலியாவுக்கு ரஷ்ய அதிபர் பயணம் போயிருக்கக்கூடிய நிகழ்வுகள், இது எல்லாமே நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, இந்த சீன உளவாளி லிண்டாசன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தைவானுக்கு எழுதி இருக்கக்கூடிய கடிதம் வந்து தைவானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டுமல்ல, பல கோடி ரூபாய் சொத்துக்கள் வந்து அவங்க லேட்டஸ்ட்டாக அவங்களும் அவங்களுடைய கணவனும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதனால் அவங்கள அதிரடியாக கைது பண்ணியிருக்கு எஃபிஐ அப்படிங்கிற செய்தி. ஸோ சீன உளவாளி தைவானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை வந்து தடுக்கக்கூடிய வேலையில் அமெரிக்காவில் ஒரு பொசிஷனில் இருந்து அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுக்கு ஷாக்கான நியூஸ். ஸோ இப்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்களாகட்டும், அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய வெளிநாட்டு சக்திகளாகட்டும், இது எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு நபர், அதனுடைய இரத்தவரியாக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸை அடுத்த ஜனாதிபதியாக பரிந்துரை செய்திருக்கிறது ஜனநாயக கட்சி. அமெரிக்காவை மீட்டெடுக்கிறதுக்கும் அமெரிக்காவினுடைய பொருளாதார கொள்கைகளாகட்டும், இந்துக்கள் பற்றி அதிகமாக இப்போ உச்சரிக்கக்கூடிய ட்ரம்ப் ஆகட்டும், எல்லாமே உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் சொல்கிறது புரியும் என்னென்னு. ஸோ இந்துக்கள் மீது எதுக்காக ட்ரம்ப் இவ்வளவு தூரம் அக்கறைப்படுறாரு? முஸ்லீம்களை பற்றி அவர் பேசவில்லை. இத்தாலியினுடைய மெலோனி அவர்கள் முஸ்லீம்களும் இருக்கிறார். அப்போ இந்தியாவினுடைய கொள்கை கோட்பாடு என்ன அப்படிங்கிறத நீங்கள் பேஸ்ட் ஆன் கொஞ்சம் தத்துவார்த்த அடிப்படையில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவை ஏன் அமெரிக்கா சூஸ் பண்ணி பிக் பண்ணி எடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். சீனாவுக்கு கடிவாளம் போடுறதுக்காக அமெரிக்கா ஒரு மிக முக்கியமான ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஃபோரம் வைப்பாங்க செப்டம்பருடைய மத்தியில். ஸோ அந்த செப்டம்பர் 15-16 தேதி வாக்கில் சீனா, மங்கோலியா, தைவான் இந்த நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை தெரிந்து கொண்டு வரக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒரு அதிகாரியாக இந்த மைக்கேல் சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், அந்த நபரை நியமிக்கம் செஞ்சுருக்காங்க. அமெரிக்காவினுடைய மிக மூத்த அதிகாரி அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இந்த அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கடைசி உறவை புதுப்பிக்கிறதுக்கான வேலையை இவர் போக போகிறாரு, இது செய்ய போகிறாரு. நவம்பர் மாதம் அமெரிக்காவில் எலெக்ஷன் முடிஞ்சதற்கு பிறகு யூஎன்எஸ்சியில் மிக முக்கியமான மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக இந்தியாவை உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதற்கான பரிந்துரைகள் கொடுக்கப்படும். அடுத்ததாக 2025 தொடக்க காலகட்டத்தில் இந்தியா யூஎன்எஸ்சியில் நிரந்தர உறுப்பினருக்கான அங்கீகாரத்தோடு வளம் வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. உலகின் அசைக்க முடியாத சக்தியாக இந்தியாங்கிற ஜனநாயக நாடு உருவெடுத்திருக்கிறது அப்படிங்கிறத யாரும் மறுக்கவும் முடியாது. இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஜப்பானில் 2001 தொடக்க காலகட்டத்திலையும் சரி, 1970 அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையையும் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தோம்னா, 30 கால அந்த இன்பிட்வீன் கேப்பில் மங்கூஸ் இருக்குல்ல, அது ஜப்பானில் பெரிய அளவில் இல்லை. ஆனால் மங்கூஸினுடைய எண்ணிக்கை வந்து வேறு நாட்டில் அதிகம். அங்கேருந்து இந்த மங்கூஸ் இல்லாத நாட்டாக இருக்கக்கூடிய ஜப்பானுக்கு அந்த மங்கூஸை கொண்டு வந்து விடுறாங்க. ஏன் அப்படின்னா, ஜப்பானில் அதிகமான அளவில் பாம்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மங்கூஸ் உள்ளே வருது, அது பாம்புகளை சீண்டவே இல்லை, அந்த வகையான பாம்புகளை அது கொத்தவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. மாறாக அங்கே இருக்கக்கூடிய முயல்களுடைய எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு ஜப்பானில், பாம்புகளோட எண்ணிக்கை அப்படியே இருக்குது. இதன் காரணமாக இப்போ மங்கூஸை ஜப்பான் வேட்டையாடி கொலை செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி. உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் அந்த இடத்துக்கு சொந்தமில்லாத ஒரு சில நபர்கள் வேறு ஒரு இடத்துல இருந்து இடம்பெயர்வாகி அந்த நாட்டினுடைய நன்மைக்காகன்னு சொல்லிட்டு மைக்ரன்ஸ் மாதிரி உள்ளே வரக்கூடிய நபர்கள் எல்லாமே அந்த நாட்டினுடைய இயற்கை வளத்தை சுரண்டுகிறார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஜப்பானுடைய முயல்களுக்கு எப்படி ஆபத்து வந்து மங்கூஸை கொலை செய்வதற்கு ஜப்பான் பெரிய அளவிலான திட்டம் போட்டு அதை செயல்படுத்தி இருக்கிறதோ, அப்படி ஒரு நிகழ்வை மனிதர்களை வைத்து செய்து பார்க்க முடியாது. இப்போது நான் பேசின விஷயங்களையும் இதையும் நீங்கள் கோர்த்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். அப்படி நீங்கள் என்ன ஐடியாவுக்கு வந்திருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.